हलो फ्रेंड्स वेलकम टू संजी समयल वनक वनक समयल सुविक सुविक रुसिकल वीडियो और चिकन प्रियाणी अंत चिकन प्रियाणी तयर से और साफ्टा मारे चिकन अमय बासमती रईस वे ना पल पलान कट तक और चिकन प्रियाणी रोम सुलभम एप्ली वीडियो तेवर पाक वीडियो को அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும் ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்தாச்சுங்க அதுக்கு அப்புறம் மசாலா ஐட்டம் சேர்த்தாச்சு பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு அது போல சேர்த்தாச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் இதுவும் சேர்த்தாச்சுங்க இப்போ 1 கிலோ செய்யறதுக்கு 200 ml எண்ணெய் கரெக்டா இருக்குங்க இப்போ வெங்காயம் நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கங்க வெங்காயம் வந்து ஒரு 1/2 கிலோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து ஒரு 30-35 பச்சை மிளகாய் இருக்கும் நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்ட் ब्राउन கலரா மாறற வரைக்கும் நல்லா வதங்கணும்ங்க அப்பதான் அது ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் வெங்காயம் பாருங்க நல்லா கோல்ட் ब्राउन கலரா மாறிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி 1/4 கிலோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கு இப்போ தக்காளியையும் சேர்த்து வதக்கலாம் இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க இந்த சிக்கனை சேர்த்து இப்ப மசாலாவோட வதக்க ஆரம்பிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாம வடிச்சு சேர்த்துக்கலாம் மொத்தம் 2.5 கிலோ சிக்கனுங்க பாருங்க சிக்கன் நல்லா வதங்கி வந்திருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் சேக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்தாச்சுங்க அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிருக்கு நீங்க முதல்லயே சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு 200 கிராம் இஞ்சி ஒரு பெரிய சைஸ் பூண்டு 4 பூண்டு தோல் உரிச்சி ரெண்டும் மிக்ஸில சேர்த்து அரைச்சு பேஸ்டா சேர்த்திருக்கேன் இப்போ சிக்கன் நல்லா வதங்கி இருக்கு இப்போ கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கட்டி தயிருங்க ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேக்கறதனால உங்களுக்கு சாஃப்ட்டா இருக்கும் சிக்கன் எல்லாம் இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லாம் சேர்த்து வதங்கி வரட்டும் நான் தண்ணி எதுவும் சேக்கல இந்த சிக்கன்ல இருந்து வந்த தண்ணியே எவ்வளவு இருக்கு பாருங்க இப்போ லெமன் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சி விட்டுக்கறங்க லெமன் பிழிதனால மைல்டா உங்களுக்கு ஒரு புளிப்பு சுவை இருக்கும் நாம தயிர் சேர்த்திருக்கோம் அதனால நான் 1/2 லெமன் போடுறேன் தயிர் சேக்கலனா 1 லெமனே சேர்த்துக்கோங்க இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாங்க ஒரு புடி கொத்தமல்லி ஒரு புடி புதினா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த फ्लेவர்லாம் நல்லா ஒன்னு சேர்ந்து வருங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கறங்க ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இப்போதைக்கு சேக்கறேன் அதுக்கு அப்புறம் நமக்கு வேணும்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு 3 ஸ்பூன் சேர்த்துக்கறேன் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வேற சேர்த்திருக்கோம் இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் போகாதீங்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு முறை மசாலாவோட கலந்து வரட்டும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க சிக்கன் நல்லா வதங்கி இருக்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு இது பாருங்க நல்லா உறிஞ்சி வருது அந்த அளவுக்கு பாதி அளவுக்கு இதுலயே வெந்திருச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ 1க்கு 1/2 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இந்த பாத்திரத்துல ஃபுல்லா 1 அரிசி எடுத்தேன் அதாவது 1/2 கிலோ அரிசி இப்போ 1/2 அதே பாத்திரத்துல 1/2 அளவுக்கு தண்ணி சேக்கணும் நான் சீக்கிரமா ஆகணும்ன்றதுக்காக சுடு தண்ணியே சேர்த்திருக்கங்க இப்போ தண்ணி கொதிக்கட்டும்
இப்போ தண்ணி நல்லா கொதி வருதுங்க. இந்த சமயத்தில் கொஞ்சமாக இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியை நல்லா அரை மணி நேரம் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இல்லாமல் இந்த அரிசியை சேர்த்துக்கலாங்க. இப்போ எனக்கு உப்பு காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருந்ததுனால நான் அப்படியே அரிசி சேர்த்து கலந்து விடுறேங்க. உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக குறைவாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு, கொதிக்குது. இப்போ ஒரு முறை நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க, மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 மினிட் கழித்து இப்போ ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் தூவிக்கலாங்க. இப்போ ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சாச்சுங்க. மேலே இருந்தால் கலக்க வாட்டப்படலன்னு நான் கீழே இறக்கி வச்சுருக்கேன். இப்போ கீழே இறக்கி வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சுடு தண்ணி கீழே இறக்கியாச்சு. பிரியாணியை திறக்கலாம். அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. எவ்வளோ பளபளன்னு வந்திருக்கு பாருங்கள். பாருங்க இப்போ ஃபுல்லாக ஒரு முறை கலந்து விட்டாச்சுங்க. இப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ சாதம் நல்லா வெந்திருக்கு. இப்போ வேகாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் சுடு தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் டம் போடுங்க. இப்போ சாதம் வெந்திருக்கு, அதனால் நம்ம சுடு தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இப்போ மூடி வச்சிடலாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷம் கழித்து இப்போ சாப்பிட ரெடி ஆகிடுச்சுங்க. பிரியாணி ரெடி.